இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வசனம் திருப்பாடல் 27:10. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். மிக அழகாக சங்கீத ஆசிரியர் எழுதுகிறார். நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பிரதிபலிக்கிற இறைவார்த்தை இது. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால், ஆபத்து என்றால், இந்த உலகத்துல மிக அதிகமாக அல்லது முதன் முதலில் துடிப்பவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் இந்த பெற்றோர்களுக்கு நல்லது செய்யலனா கூட, சரியா பார்த்து கொள்ளவில்லை என்றால் கூட, மரியாதை தரவில்லை என்றால் கூட, தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் அந்த தாய் துடிப்பார், அந்த தந்தை துடிப்பார், ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க என்று முறையிடுவார். யாருக்கு? சரியாக பார்த்து கொள்ளாத அந்த பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் முறையிடுவார்கள் ஆண்டவரிடம். ஏனென்றால் அந்த அன்பு உன்னதமான அன்பு. இறைவார்த்தை சொல்லுகிறது, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும், அந்த அன்பு ஒருவேளை மாறினால் கூட ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். திருப்பாடல் 27:10, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். எனவே ஆண்டவர் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த அன்பாய் இருக்கிற தந்தையின் அன்பு, தாயின் அன்பு நம்மை மறுதளித்தால் கூட அவங்க மறுதளிக்கவே மாட்டார்கள். வெறு சில சூழ்நிலைகள் மட்டும்தான் இது நடைபெறும். ஆனால் அதையும் தாண்டி நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதை விட மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார் கடவுள். எனவே இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் தருகிற செய்தி, உனக்காக என் அன்பு இருக்கிறது, என் அன்பு உனக்காக காத்திருக்கிறது, உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். முழந்தால் படியிடுங்க, ஜெபித்து விட்டு இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாளில் உங்களுக்கான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. மகிழ்ந்திருங்கள், எல்லாமல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.